ஆட்சி ஹில்டன் கழகத்தின் அதிரடி நடவடிக்கை. நாளை முதல் நாடு முழுவதும் மின்வெட்டு, வெளிவந்த விவரம். மீண்டும் ஒரு முடக்க நிலை அபாயம் ஏற்படும், ஜால் மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 4 மணி நேரம் மின்வெட்டு உறுதி, வெளியானது இறுதி முடிவு. தமிழர்கள் தொடர்பில் கோட்டாபய வகுத்துள்ள திட்டம். ஆட்சி காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இல்லை, நாமல். கொழும்பை முற்றுகையிட தயாராகும் ஆசிரியர் சங்கம். புலமை பரிசல் பரீட்சையில் எழுந்துள்ள சர்ச்சை, விசாரணை நடத்த பரீட்சைகள் திணைக்குளம் தீர்மானம். கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட், ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை. பரீட்சை சான்றிதழ் வழங்கும் ஒருநாள் சேவையை நாளை 24ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் மீள அறிவிக்கும் வரையில் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை 2021ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேலும் இதற்கான கால எல்லை குறுகியது என்பதனாலும் இதற்கான ஆகக்கூட கூடுதலான ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டியிருப்பதாலும் தற்போதைய தொற்று சூழ்நிலையில் சுகாதார வழிகாட்டி ஆலோசனைகளுக்கு அமைவாக சேவைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதனாலும் திணைக்களத்தின் இந்த சேவை தொடர்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் நாடு முழுவதும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை 1 மணி நேர மின் விநியோக தடையை ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் முதல் 4 கட்டங்களின் கீழ் 2 மடத்தியான மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அது சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து செயற்பாடுகளும் வடமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாத விடத்து மீண்டும் ஒரு முடக்க நிலைமையை நோக்கிச் செல்ல வேண்டிய அபாயம் ஏற்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன் தெரிவித்துள்ளார். இயல் மாவட்ட செயலகத்தில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இயல் மாவட்ட சுகாதார மேம்பாட்டுக் கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது கோவிட், டெங்கு, மலேரியா போன்ற தொற்றுநோய் பரவலை தடுப்பது பற்றியும் ஆராயப்பட்டது. இயல் மாவட்டத்தில் இதுவரை 19,062 பேர் கோவிட் தொற்றாளர்களாகவும் 502 இறப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திறந்த மனதுடன் தமிழர் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. அந்த பேச்சு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசுத் தலைவரின் கொள்கை பிரகடன உரையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழ் கட்சிகள் காரசாரமாக விமர்சித்துள்ள நிலையில் கூட்டமைப்புடன் பேச்சு முன்னெடுக்கப்படுமா என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு மாத்திரம் தமிழ் மக்களின் பிரச்சினை அல்ல, அதைவிட அவர்களின் அத்தியாவசிய தேவைகளே முக்கியம். எனவே முதலில் அத்தியாவசிய தேவைகளுக்கு அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இதுவே அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவின் திட்டமாக உள்ளது. இவற்றுக்கு முதலில் தீர்வு கண்டால் அரசியல் பிரச்சினைக்கு இலகுவில் தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்தாமல் ஆட்சிக்காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளும் கட்சிக்கு இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினதும் அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவினதும் அரசியல் வாழ்க்கையில் தேர்தல்களை ஒத்திவைப்பது அல்லது நீடிப்பது குறித்து நாங்கள் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. அடுத்த 3 வருடங்களில் பொது மக்களுக்கு நீதியாக நடந்து கொள்ள அரசாங்கமற்ற முறையில் முயற்சிகளை மேற்கொள்வோம். அரசாங்கத்தினதும் அரசுத் தலைவரினதும் ஆட்சி காலத்தை நீடிக்க வேண்டிய அவசியம் நமக்கில்லை. நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களுக்கு நீண்டகாலமாக நியமனம் வழங்கப்படாமையை கண்டிக்கும் வகையில் நாளைய தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநரின் தன்னிச்சையான தீர்மானங்கள் காரணமாக இந்த நியமனங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 300க்கும் அதிக ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் உள்ள போதிலும் இந்த நியமனங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் குறித்த ஆசிரிய உதவியாளர்களுக்கு உடனடி நியமனத்தை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
நாடளாவிய ரீதியில் 2021 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை நேற்று தினம் நடைபெற்றது. புலமை பரிசல் பரீட்சை குறித்து பல்வேறு பிரச்சினைகள் பதிவாகியுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தர்மசேன தெரிவித்துள்ளார். சில பரீட்சை மத்திய நிலையங்களில் புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். பரீட்சை நடைபெற்ற பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சுவர் கடிகாரம் காட்சிப்படுத்தப்பட்ட போதிலும் ஏனைய பாடசாலைகளில் இருந்து பரீட்சை பெண் நடைபெற்ற பாடசாலைக்கு வருகை தந்து பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அவ்வாறான வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். குடும்பஸ்தர் ஒருவர் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறை ஊடகப்பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை சூரியவேவ பிரதேசத்தில் நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என சூரியவேவ காவல்துறையினர் தெரிவித்தனர். முவன் பெலச சூரியவேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். கடன் விவகாரமே இந்த படுகொலைக்கு காரணம் என்று காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. படுகொலையுடன் தொடர்புடைய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கோவிட் அபாயம் அதிகரித்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சுதர்சனி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு பரிசோதனைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையும் அதிகரித்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது எனவும் சுகாதார சட்டங்களுக்கு இணங்குவதில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் திருமதி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சுமார் 40 சிறுவர்கள் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதன் பணிப்பாளர் டாக்டர் ஜிபிஜி சூரிய தெரிவித்துள்ளார். இது ஒப்பீட்டளவில் அதிகரிப்பு எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. நாளை முதல் நாடு முழுவதும் மின்வெட்டு வெளிவந்த விவரம். மீண்டும் ஒரு முடக்க நிலை அபாயம் ஏற்படும். ஜால் மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 4 மணி நேரம் மின்வெட்டு உறுதி. வெளியானது இறுதி முடிவு. தமிழர்கள் தொடர்பில் கோட்டாபய வகுத்துள்ள திட்டம். ஆட்சி காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இல்லை. நாமல் கொழும்பை முற்றுகையிட தயாராகும் ஆசிரியர் சங்கம். புலமை பரிசல் பரீட்சையில் எழுந்துள்ள சர்ச்சை. விசாரணை நடத்த பரீட்சைகள் திணைக்குளம் தீர்மானம். கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட். ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை.